கண் பார்வை கோளாறு நீங்கி அற்புதமான பார்வை திறனை தரும் வாகை மருந்து. வாகை மரம் 10 அடி உயரத்திலிருந்து 30 அடி உயரம் வரைக்கும் ஓங்கி வளரக்கூடிய ஒரு மிக தொன்மையான மரம். மரத்தினுடைய கிளைகள் பறந்து விரிஞ்சு பெரிய குடம் மாதிரி இருக்கிறதுனால மரத்துக்கு அடியில் நிழல் நிரந்தரமாக இருக்கும். இதனால வாகை மரத்துக்கு நிழல் தரும் மரம் அப்படின்னும் சொல்லப்படுது. சின்ன இலைகளோட நறுமணமான அழகான மலர்களோடையும் அதிகமான விதைகளை கொண்ட காய்களையும் கொண்ட வாகை மரம் சங்க காலத்திலிருந்து தமிழருடைய வாழ்வில் இரண்டரை கலந்திருக்குன்னு தான் சொல்லணும். சங்க கால தமிழக போர் வீரர்கள் போர்களில் வெற்றி பெற்ற உடனே வெற்றியுடைய சின்னமாக வாகை மலர்களை சுடிக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை குறிக்கிற வகையில் போட்டி பந்தயம் இதில் ஜெயிச்சவங்கள வெற்றி வாகையை சூடினார்கள் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டுருக்கோம். தொன்மையான மரங்களை காத்துட்டு வருங்கால சந்ததிகள் பயன்பெறதுக்கு திருக்கோவில்களை தலமரங்கள் அப்படின்ற பேரில் பாதுகாக்கக்கூடிய மரங்களை வாகை மரமும் ஒன்று. மண்ணரிப்பை போக்கக்கூடிய மரமாக கருதப்படக்கூடிய வாகை மரம் பல நற்பலன்களை மனுஷங்களுக்கு தந்துட்டுருக்கு. வாகை மரத்தினுடைய இலைகள் மலர்கள் காய்கள் வேர் பட்டை இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே மனுஷங்களுக்கு வியாதிகளை போக்கக்கூடிய தன்மை கொண்டது. வாகையில் கால்சியம் புரதம் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரியான தாதுக்களும் வேதி உப்புகளும் நிறைஞ்சிருக்கு. வாகை மரத்தினுடைய பொது பயனாக அலர்ஜி அப்படின்னக்கூடிய உடல் வியாதியை பாதித்த செல்களை வெளியேற்றி உடம்பை நலம் பெற வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. உடலில் தோன்றக்கூடிய வீக்கங்கள் நெறிக்கட்டிகள் இதெல்லாம் போக்குறதுல சிறப்போடு விளங்குது. ஒவ்வாமைய போக்கும் விஷத்தை விளக்கும் தொன்மையான வாகை மரமும் தூங்கு மூச்சு மரமும் ஒன்று கிடையாது. சில இடங்களில் வாகை மரங்கள் மாதிரி காட்சியளிக்கக்கூடிய நிழல் தரும் தூங்கு மூஞ்சி மரத்தை வாகை மரங்கள் அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம். வாகை மரம் சங்க காலத்து முன்பிறவிலிருந்து நம்மளுடைய தேசத்தில் இருக்குது. தூங்கு மூஞ்சி மரங்கள் இடைக்காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து நம்ம தேசத்துக்கு வந்தது. வாகை மரத்தினுடைய இலைகள் மூலமாக செய்யப்படக்கூடிய தேநீர் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேநீர் அப்படின்றது மூலிகைகளை தண்ணியில் போட்டு தீயில கொதிக்க வச்சு பின்னர் பறக்கக்கூடிய காய்ச்சின தண்ணீர் தான். கண் வியாதிகளை போக்கும். கண் வியாதிகள் கண் சிவக்கிறது இந்த மாதிரியான கண் எரிச்சல் கண் அரிப்பு நீர் வழிகிறது பார்வை மங்குதல் மாலிக்கண் இதுக்கெல்லாம் வாகை இலைகளுடைய தயாரிக்கக்கூடிய தேநீர் சிறந்த தீர்வளிக்குது. கண் பார்வை திறன் அதிகரிக்கும். கொஞ்சம் வாகை இலையை நல்லா அலசி அதோட கொஞ்சம் சீரகத்தையும் சேர்த்து 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி பாதியாக சுண்டினதுக்கப்புறமா பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்களுடைய பார்வை திறன் அதிகரிக்கும். இதனால் கண்கள் வலுப்பட்டு மாலைக்கண் வியாதி கண் சிவக்கிறது தண்ணி வழிகிறது இந்த மாதிரியான கண் வியாதிகள் பாதிப்பு அகலும். கண்களின் வலியை போக்கும் முறை. கொஞ்சம் விளக்க நில 5-6 வாகை இலையை நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு அதை ஆறினதுக்கப்புறமா கண்ணை சுற்றி நல்லா அலசினதுக்கப்புறமா கண்களை மூடி கண் இமைகளுக்கு மேலே வதக்கி வச்சுருக்க வாகை இலைகளை வச்சு கட்டி கொஞ்சம் நேரம் கழித்து கட்டை பிரிச்சிங்கன்னா கண் வலி கண் வீக்கம் கண் எரிச்சல் இதெல்லாம் சரியாகிடும். வாகை மலர் மருந்து. வாகை மரத்துடைய நறுமணமிக்க மலர்களை வச்சு விஷக்கடிகளுக்கான மருந்தை ரெடி பண்ணலாம். கொஞ்சம் வாகை மலர்கள் இல்லைனா மொட்டுக்கள் இதோட கொஞ்சம் மிளகு பொடி பண்ணி 2 டம்ளர் தண்ணி விட்டு சூடு பண்ணி பாதி அளவுக்கு வந்ததுமே ஆற வச்சுட்டு தேனை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கை கால்களை ஏற்பட்ட குத்துறது மாதிரியாக இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் மாயமாக போயிடும். உடம்புல சேர்ந்த விஷங்கள் முறிஞ்சிடும். விஷக்கடிக்கு மருந்தாகவும் அமையும். விஷமுறிவு மருந்து தயாரிக்கும் முறை. வாகை மரத்துடைய பூக்களை யூஸ் பண்ணி விஷமுறிவுக்கான மருந்தை ரெடி பண்ணலாம். தேவையான பொருட்கள் வாகை பூக்கள் மிளகு தேன் 2-3 பூக்கள். பூக்கள் கிடைக்கலனா மொட்டுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செய்முறை. இது கூட கொஞ்சம் மிளகு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேனை எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கை கால் வலியெல்லாம் சரியாயிடும். விஷம் முறியும். நாய் எலி தேள் பாம்பு கடிக்க மருந்தாக்குது. இரத்த ஓட்ட பாதிப்பினால் ஏற்படக்கூடிய வாத வியாதிகளை போக்கும். வாகை மரத்தினுடைய விதைகள் மருத்துவ பலன்கள் தான். வீக்கம் குறைய. வாகை மரத்தினுடைய விதைகள் வியாதி எதிர்ப்பு தன்மைகள் மிக்கது. வியாதிகளை போக்கி வீக்கங்களை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. வாகை மரத்தினுடைய விதைகள் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டு மிளகு தூளோடு கலந்து 2 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி 1 டம்ளராக தண்ணி சுண்ணதுக்கப்புறமா ஆற வச்சு
பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பாதிப்புகள் தரக்கூடிய கழுத்து இடுப்பு தொடைப்பகுதிகளில் வலியை தந்துட்டு இருந்த நெறிக்கட்டிகள்லாம் பறஞ்சிடும். ஆறாத புண்களை ஆச்சு. வாகை மரத்தினுடைய விதைகள் இருந்து ரெடி பண்ணக்கூடிய எண்ணெய் உடம்புல குஷ்டரோகம் அப்படின்னக்கூடிய வியாதிகளால் உண்டாக்கக்கூடிய ஆறாத புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது. வாகை குடிநீர் மருத்துவ தன்மைகள் நிரம்பின வாகை மரத்தினுடைய விதைகளை பொடி பண்ணி தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வாமை பாதிப்புக்கு மருந்தாக்கிடும். சில டைமில் உடம்புல நெறிக்கட்டிகளாக உண்டாகும், காய்ச்சலை அது வந்து குணமாக்கும். இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த நாளங்களில் சேரக்கூடிய கொழுப்பை இது குறைக்குது. வாகை மரப்பட்டைகளின் பயன்கள். வாகை மரத்தினுடைய பட்டைகளை நிழலில் உலர்த்தி தூள் பண்ணி வச்சுக்கிட்டு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பசி இன்மை பாதிப்பு விலகி நல்ல பசி எடுக்கும். உடம்பு சூட்டினால சாப்பாடை சாப்பிட முடியாத நிலைமையை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு நாற்றக்கூடிய தன்மை மிக்கது. மூல வியாதிகள் உலர்த்தி தூள் பண்ணி வச்சுருக்க வாகை மரத்துடைய பட்டையை கொஞ்சம் எடுத்து அதை வெண்ணெயில்னா நெய்யில் குளிச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா துன்பங்கள் தந்துட்டு இருந்த மூல வியாதிகளுடைய பாதிப்புகள்லாம் விலகிடும். வயிற்றுப்போக்கு சில பேருக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தி அதனுடைய காரணமாக இடைவிடாத வயிற்றுப்போக்கு வரும். அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு வாகை மரப்பட்ட தூளை மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு விலகிடும். கால்நடை தீவனம் காயங்கள் புண்கள் மேலே வாகை மரப்பட்ட தூளை எண்ணெய் விட்டு குழைச்சி தடவிட்டு வந்தோம்னா காயம் சீக்கிரமாகிடும். வாகை மரங்கள் மனுஷங்களுக்கு மட்டும் நன்மை தரலங்க, கால்நடைகளுக்கு தீவனமாக வாகை மரத்தினுடைய இலைகளை பயன்படுத்திக்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.